இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். சரவண பவன் ஹோட்டலில் இருக்க டேஸ்ட் மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்துருக்கேன், அது பின்னாடி இருக்கிற ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த சட்னி வந்து கொஞ்சம் நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். அதனால தான் இது ஆப்ஷனல் தான், பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்து பின்னாடி இருக்க ஸ்கின்னை மட்டும் எடுத்துகிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு, புதினா கொஞ்சோண்டு. இது ஃப்ளேவருக்காக, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, இந்த பொட்டுக்கடலை வந்து கரெக்டாக போடுங்க. சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ தாங்க நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இருக்குது. இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறது இல்லை, பால் தான் ஊற்ற போகிறோம். ஆமாங்க, இந்த பால் ஊற்றுறதுனால தான் இந்த டேஸ்ட் வந்து இப்படி வருது. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு 1 டீஸ்பூன் கருவேப்பிலை போட்டால் சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இப்படி இருக்குது, சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளானது தான், நம்ம தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றணும், கொஞ்சம் இந்த சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.